ஓகே சார், இப்போ நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஸோ அதில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். டெபாசிட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் தாராளமாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். வர முடியாதவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்டிலேருந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலி டார்கெட் எதுவுமே இல்லை அப்படின்றனால தான் எந்த பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டார்கெட் ப்ரெஷர் எதுவுமே இல்லை அப்படின்றனால தான் எந்த பிஸ்னஸே நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு டவுட் இருக்கா? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறீங்க, என்னால் மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் தான், மணி இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டோம், வேறு எதுவும் இல்லை, டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா டைம் தான். நீங்கள் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்கம் எடுக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நியர்லி 3500 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ மேஜராக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் அதிகம். ஸோ 50 to 80,000 ஜஸ்ட் லைக் தட் ஏர்ன் பண்ணுவாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மூலிமா நான் மாதம் மாதம் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பெருசாலாம் எடுத்து பண்ண போகிறது கிடையாது, ஏன் பார்ட் டைமாக கூட இதை நான் பண்ணலை, இருந்தும் நான் 20,000 ரூபாய்க்கிட்ட சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத இவனுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இவனுக்கும் நிறைய டவுட் இருக்குது, அந்த டவுட் எல்லாமே நம்ம சார்கிட்ட கேட்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது என்ன பிஸ்னஸ், யார் யாரெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இதை பற்றின முழுமையான விவரங்களும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிஸ்னஸ் பார்த்தோம்னா நம்ம சார் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்னோட நேம் சிவபிரகாஷ். ஓகே, ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கேன், யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனி நேம். ஓகே, 2009 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஃபவுண்டர்ஸ் முகமது உசைன், மித்தவங்க எல்லாமே இருக்காங்க. ஓகே ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், யூனிக் டெக்னாலஜி அப்படின்னா என்ன? ஓகே, யூனிக் டெக்னாலஜிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ ஸ்டார்ட் அப்பில் ஒரு வெப் டிசைனிங் வெப் அப்ளிகேஷன் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணது, லேட்டராக அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னால் அது என்ன சார்? கண்டிப்பாக. ஸோ இதில் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்க எல்லாத்தையுமே அசோசியேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலாம், வைட் அண்ணும் மார்க்கெட்டை ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ இதில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ன்ற ப்ரோக்ராம் பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க எல்லாரையுமே ஒரு அசோசியேட் பண்ணலாம், ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாடல் தான். கம்பெனியில் ஒரு பார்ட்னராக அவங்களும் இமீடியட்டாக ஜாயின் ஆவாங்க. கம்பெனிலே ஒரு பார்ட்னராக ஜாயின், ஒரு பார்ட்னராக ஜாயின் ஆகலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இமீடியட்டாக ஜாயின் ஆகலாம். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி பண்ணணும்ல, இந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்ல, டெபாசிட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே சார், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறீங்க, அப்படி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நாங்கள் என்ன ஒர்க் பண்ண முடியும்? கண்டிப்பாக, ஒரு ஜாப் கன்சல்டன்சி கம்பெனி ரன் பண்ணுற கான்செப்ட் தான் அது. சிம்பிளாக, நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு, பிரான்ச் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 7 இடத்துல இருக்கு, திருச்சி, பெங்களூர், கோயம்புத்தூர்ன்ற மாதிரி. ஸோ இந்த 7 பிரான்ச் ஆஃபீஸோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம், அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், ஸோ எல்லாமே அவைலபிள் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் தாராளமாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். வர முடியாதவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்டிலேருந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, டார்கெட்டு இது மாதிரியான ப்ரெஷர் ஏதாவது இருக்குமா? டெஃபினட்டாக டார்கெட் இருக்காது, டார்கெட்டோ இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் ப்ரெஷர் இருக்காது உங்களுக்கு. ஆக்சுவலி டார்கெட் எதுவுமே இல்லை அப்படின்றனால தான் எந்த பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டார்கெட் ப்ரெஷர் எதுவுமே இல்லை அப்படின்றனால தான் எந்த பிஸ்னஸே நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு டவுட் இருக்கா? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறீங்க, என்னால் மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் தான், மணி இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டோம், வேறு எதுவும் இல்லை, டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா டைம் தான். நீங்கள் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்கம் எடுக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நியர்லி 3500 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ மேஜராக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் அதிகம். ஸோ 50 to 80,000 ஜஸ்ட் லைக் தட் ஏர்ன் பண்ணுவாங்க. 80,000 ஜஸ்ட் லைக் தட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, மென்ஷன் பண்ணுறேன், 18 கிடையாது, 80. கரெக்ட், 80,000 ரூபாய். ஸோ 80,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? பட் நான் 20,000 சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நான் எந்த வேலையும் பார்க்குறதில்ல, சிம்பிளாக பண்ணுறனால தான் 20,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இறங்கி பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 50-80 ஈஸியாக வந்துடும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு மேஜர் பிஸ்னஸ் இருக்குது, ஸோ அதில்
நீங்களே டெடிக்கேட்டாக பண்ணுறதுனால அதிக டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ நிறைய ஆஃபீஸ் கோயிங் கரெக்டாக எனக்கு ஷார்ப்பாக ஒரு 6 o'clock மேலே ஃப்ரீ டைம் இருக்கும், மார்னிங் 10 to 12 நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படி ஃபிக்ஸடாக இருப்பாங்களா, அவங்களாம் ஜஸ்ட் லைக் தட் இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. 2 hours சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 lakh 1.5 ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க மந்த் ஆன் மந்த். அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ரீச் கொடுக்கறதுக்கு வேற என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் தான் அதோட சக்ஸஸ் ஆக்சுவலாக. சூப்பர், ஓகே ஓகே. ஆக்சுவலி இப்போ தான் புதுசாக வந்திருக்கான் இவன், இந்த பிஸ்னஸ் சேரணும்னு முடிவு பண்ணிட்டான். ஓகே, இவனுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? நம்ம சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எதுக்குமே நம்ம சார்ஜ் பண்ண போகிறதில்ல. நான் உங்களுக்கு ஐடி கார்டுலேருந்து பிஸ்னஸ் கார்டுலேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து எது ப்ரொவைட் பண்ணாலும் நம்ம சார்ஜ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒன்ஸ் இன்டேக், ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் வருது அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்து இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுறது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இவங்க எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க, இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வாங்க போகிறது கிடையாது. பெரிய மாடல் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பெனி ஸ்பேஸ் பிடிச்சி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ரொசீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய இன்கமை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் இல்லையா, அதை ஆல்ரெடி ஒரு டாப் எம்என்சி கம்பெனி எல்லா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண ஒரு கம்பெனியோட சப்போர்ட்டில் நம்ம பண்ண போகிறது. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இந்த மாடலில் இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அடுத்தடுத்த லெவலில் கம்பெனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர், ஓகே ஓகே. ஆக்சுவலி இவன் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இவனுக்கு மட்டும் சூட் ஆகுமா இல்லை இந்த பிஸ்னஸ் வேறு யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? இல்லை, டிகிரி குவாலிஃபிகேஷன் மேட்டரே இல்லை. ஸோ அல்டிமேட்டாக 6th standard படித்தவங்களும் பண்ணலாம், டிகிரி இன்ஜினியரிங் எனி டிகிரி பண்ணலாம் தாராளமாக. சிம்பிளாக சொல்லணும்னா வாட்ஸ்அப்பை மெசேஜ் படிக்க தெரிஞ்ச ஒருத்தவங்க, ஃபேஸ்புக்கில் மித்ததில் வர்ற ஆடை படிக்க தெரிஞ்ச ஒருத்தவங்க தாராளமாக அந்த பிஸ்னஸை பண்ணலாம். சரி, ஓகே சார். ட்ரைனிங்னு சொன்னீங்க, ஸோ ட்ரைனிங் அப்படின்றத நாங்கள் பசங்க நேரில் வந்து பண்ணிடுவோம். ஆமாம், இதே நிறைய பேர் இருக்காங்க இங்கே வர முடியாத இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக அவுட் சைட் இருக்கவங்க எல்லாருமே ஆன்லைனில் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். வர முடிஞ்சவங்க மட்டும் டேரெக்டாக வந்தால் போதும், மித்தபடி ஆன்லைனில் நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ இதுக்கு நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் ஜாயின் பண்ணுறது? ஸோ டிஸ்பிளே பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஓகே, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்னு போட்டு உங்கள் பேர் அனுப்புனா போதும். பிஸ்னஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம் பற்றி 2 audio messages உங்களுக்கு அனுப்புவோம். கம்ப்ளீட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றதை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இன்ட்ராக்ட் பண்ணால் போதுமானது. ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டுட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டவுட் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரை நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபுல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, டக்குன்னு மொபைல் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்களும் பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. சூப்பரில். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ ஷூட் ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடப்படுத்து நானும் உங்கள் அமீர் அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வர குட் லக்.